கடைசியாக இன்னைக்கு இந்த வீடியோவில் மைக் செட் ஸ்ரீராம் ப்ரோவோட இன்கம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து அவரோட சேனலில் 4000 சப்ஸ்கிரைபர் 2017 நினைக்கிறேன், வெறும் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது. பட் அப்போ நான் வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு 8 மில்லியன் பக்கம்லாம் ரீச் ஆக போகிறாங்கலாம் எனக்கு சத்தியமாக எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. பிகாஸ் அந்த டைம் வந்து யூடியூப் அப்போ தான் வந்துருந்துச்சு, 2016 வந்து ஜியோ வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூடியூப் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரீச் இல்லை, அப்படியே ஓகேவாக போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்போது வந்து கண்டென்ட்ஸ் கூட அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகலாம் இருக்காது, பெரிய கேமரா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கண்டென்ட் நான் பார்க்கும்போது. பட் ஒன்லி ஒன் திங், அந்த ரிமைனிங் அந்த லோகோ மட்டும், அந்த மைக் செட்டோட லோகோ மட்டும் அப்போவே அதே லோகோ தான், அது கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இன்னைக்கு அப்படியே 2022 வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட வளர்ச்சிங்கிறது பயங்கரமான வளர்ச்சி. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு இந்தளவுக்கு க்ரோத் இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து பெரிய விஷயந்தான். எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது, அண்ட் அதை தான் நான் இந்த வீடியோவை கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் நீங்களே பார்க்கலாம், இதுதான் அவரோட சேனல், வெறும் 43 வீடியோ தாங்க போட்டிருக்காரு, பட் 8 மில்லியன் பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காரு. பெரிய ஒரு விஷயம், இவ்வளோ கம்மியாக வீடியோ போட்டலாம் வர்றதுங்கிறது அவ்வளோ திறமை தான் முடியும். அண்ட் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவரோட லாஸ்ட்டு 30 டேஸுக்கான வியூஸை தாங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், 44,23,000 பக்கம் வியூஸ் இருக்குங்க. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு கால்குலேட்டரில் போய் 43,23,072 இதை முதல்ல $1,000 டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1,000 வியூஸை தான் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நம்பர் வருங்க. இப்போ இந்த நம்பர் இன்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 6 பார்த்தீங்களா, காமெடி சேனல்ஸ், இதில் வந்து மினிமம் 22.05 ரூபாவும் மேக்ஸிமம் 29.40 ரூபாவும் வருங்க. நம்ம வந்து மினிமமாகவே எடுத்துக்கலாம் 22.05ங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட் 97,528 ரூபாங்க. இந்த அமௌண்ட்டுங்கிறது இவ்வளோ தான் வருதா ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆமாங்க, இவ்வளோ தான் வரும் ஆட்சென்ஸ்லேன்னு சொல்கிறேன். பட் இதை தாண்டி வரக்கூடிய இன்கம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அதாவது ஆடு, அதில் வர இன்கம் தான் வந்து இப்போ ஒரு வீடியோவுக்கு வந்து 40,000 ரூபா வரும், 50,000 ரூபா வரும், அது வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இங்கே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இர்ஃபான் ப்ரோ வந்து 80,000 வாங்குறாரு, 90,000 வாங்குறாருலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு சார்ஜஸ் இருக்கும், ஒரு 40,000-50,000 அந்த மாதிரி. ஸோ அந்த இன்கம் தான் இவங்களை வந்து ஸ்கேன் பண்ண வைக்கிது, இவங்க சேனலை வந்து இனிமேல் ரன் பண்ண வைக்க முடியுது. அது இல்லை அப்படின்னா எந்த சேனலாலையுமே வந்து சர்வே பண்ணவே முடியாதுங்க. அது வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சேனல் ரன் பண்ணி பார்த்தா தான் அதோட எக்ஸ்பென்ஸுங்கிறது தெரியும். ஒரு கேமரா இவங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து 150,000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் ஆட்சன்ஸ் இன்கம் மட்டும் பத்தாது. நான் வந்து கண்டிப்பாக யூடியூபர்ஸையும் ப்ளேம் பண்ண மாட்டேன், பட் ஒரு லிமிட்டோட ப்ரொமோட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரொமோஷன் வருது அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்காகாது. ஓரளவுக்கு எது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நல்லது, அந்த ப்ராடக்ட் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, அதை பார்த்து ப்ரொமோட் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது சேனலோட ரெவன்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கைஸ் டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன்.